நீங்க இப்படி விஷயத்துல செதற அடிக்க கூடாதுமா? அடே நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா. எல்லாரும் சௌக்கியம் தானே? ஓ எல்லாம் நல்லா இருக்கம்மா. ஆனா எங்க அண்ணனுக்கு தான். என்னம்மா உன் அண்ணனுக்கு? நீங்க உட்காருங்கம்மா, நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. என்னத்தம்மா சொல்றது, கொஞ்ச நாளா மூளையே சரியில்லை. சரியான நேரத்துக்கு தூக்கம் கிடையாது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது. நம்ம ஒண்ணு கேட்டா அவரு ஒண்ணு சொல்றாரு, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. அஜய்யோ, பெரிய டாக்டர் கிட்ட காட்டுறது தானம்மா? ஐயோ, இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற டாக்டர் எல்லாத்துட்டையும் காட்டியாச்சு. எல்லாரும் கைவிட்ட கேசா போச்சும்மா. அய்யோ, ஏமா நீங்க ஏதோ அந்த செய்முறை கைமுறை வைத்தியம் எல்லாம் செய்வீங்களாமே? அய்யோ, நான் ஏதோ தலைவலி கால் வலிக்குன்னு ஏதாவது செய்து பார்ப்பேன். மருந்துல என்னமா இருக்கு? எல்லாம் கைராசி நம்பிக்கையும் தான் வேணும். உங்க கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாருங்க. நான் என்னத்தம்மா குடுக்கறது? அட, இந்த பாலும் பழத்தையாவது கொடுத்து பாருங்களேன். பாலும் பழமா? சரி, என்னால கட்டுச்சுன்னு வேண்டாமா, இன்னைக்கே கூப்பிட்டு கொடுத்துடுறேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லம்மா, எங்க அண்ணன் பக்கத்துல அண்ணத்தையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் தங்க கிண்ணத்துல பாலும் பழமும் கொடுக்கணும்னு சொல்ல வர. பாலும் பழமும் கல்யாணமான பொண்ணும் பிள்ளைகளே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க? இவ்வளவு நேரமா அவ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கா நினைக்கிறீங்க? அண்ணத்துக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஏண்டா அவங்க என்ன பேசி வராங்கன்னு புரியுதா உனக்கு? டேடே, நம்ம அண்ணத்துக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறாங்கடா. கல்யாணமே பாயிடுச்சா என்ன மணி? அவங்க கேட்ட உடனே நம்ம பொண்ணு என்னமோ பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்த மாதிரியா? அந்த பங்களா, அந்த காரு, அப்படியே அந்த கற்பனையிலே ஆண்டுட்டே இல்ல பாரு. அந்த காரை ஊத்து ஊத்து பார்த்த பாரு, அப்பவே எனக்கு தெரிய ஒத்துக்க வேண்டும். அது இல்லடா. எது இல்லடா? அவங்க நம்ம நிலைமை தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம நிலைமை அவங்கள விட வேறு யாரு கடா தெரியும்? கட்டதம்மா, இப்பவே நம்ம வீக்னஸ்லாம் அங்க தெரிஞ்சு போக போகுது. என்னடா வீக்னஸ்? உள்ளது உள்ளபடி அம்மா ஐயா இப்படி எப்படி இருக்க குடும்பம்? இன்னும் இந்த வகையில நாங்க பலகீனமா இருப்போம், தேங்காய் உடைக்கிற மாதிரி உடப்போம். அதுக்கெல்லாம் சமதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். அவ்வளவு தூரம் போக வேண்டிய விஷயமே இல்லடா. இது ரொம்ப சாதாரண விஷயமா அம்மா? இந்த மாதிரி பெரிய விஷயத்துல எல்லாம் நீ சின்ன குழந்தைம்மா. நான் சின்ன குழந்தையா? ஆமா, ரெண்டு பிள்ளைங்களை பெத்து வளர்த்திய தவிர ஒரு பிள்ளைக்கு அது கல்யாணம் பண்ணி உனக்கு அனுபவம் இருக்கா? உனக்கு இருக்கா? நான் பத்திரிக்கை படிக்கிறோம்மா தெரியுமா? ஆபீஸ்க்கு போறேனே, என்ன வேலை செய்ய விடுறாங்க. எல்லா பசங்களும் இந்த கல்யாண கேசை தான் சொல்லி அழுகுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. சரிவா, பட்டு 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 பாயிண்டா அடிச்சு விடுறேன். ஆனா நானே ஏதாவது மறந்தேன் அல்லது மறைச்சேன், நீ விடாத, ஒட்டச்சிரு. இதுல ஒரு பெரிய சீக்கிரட் இருக்கு, முக்கியமான சீக்கிரட். என்னது? திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுருவோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு உலகம் என்ன பேசும்? என்ன பேசும்? என்ன பேசும்? மூக்கு முடியும், அழகா லட்சணமா பொண்ணு இருந்துச்சு, என்ன நடந்துச்சோ முடிஞ்சு வச்சு கல்யாணம், நாலு பேர் பேசுவானா இல்லையா? உலகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? பல விஷயங்கள் வச்சிருக்கேன், கக்கரவா உட்கார். நீங்க எப்படி வரீங்களா? அதாவது நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. இந்த வீடு என்ன விலை? இது ஒரு டைப், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடு தானுங்களே? ஒரு 30,000 ரூபாய் பேரும் சொல்லிவிட்டீங்களே. அந்த 30,000ல 20,000க்கு மார்வாடி இட்ட அடமானத்துக்கு அம்மா, அந்த அடமான பத்திரத்தை எடுத்துக்கணும். ஐயா வேண்டாங்க வேண்டாங்க, நீங்க தாங்க வேண்டாம். சத்தியமா சொல்றேங்க, வேண்டாங்க வேண்டாங்க, நம்புறேங்க. சரி, ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்னஸ். அடுத்த பாயிண்ட், எனக்கு சம்பளம் என்ன இருக்கும்? 350 ரூபாய். அண்ணன் சொல்லியிருக்கான். அந்த 350ல ஏதோ எங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தினால வரவுக்கும் செலவுக்கும் தன்னை கட்டிட்டு போகுது. இடையில யாருக்காவது தலைவலி ஜுரம்னு வந்து டாக்டர் வந்தாரு தகராறு. உங்களுக்கு உடைய சொல்றேன் புரியுற மாதிரி. அன்னைக்கு குட்டாது போனீங்கல்ல? ஆமா. அப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு ஜுரமா தான் இருக்கு. ஜுரம்ல நீங்க போன உடனே டாக்டர் வந்தார். என்ன சொன்னாரு? பில்லு கொடுத்தாரு. அதனால மளிகை கடையில 10 ரூபாய் பாக்கி. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் முடிஞ்சு அப்படி ஜாலியா தெருல வந்துட்டு இருந்தேன், பார்த்தாங்க கடைக்காரங்க. பார்த்து கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. இப்படி என்னத்த கேட்டுட்டா? டேய்,
நீ சொத்தத்தான் திங்கிறியா? புறா கட்டு. மானம் உள்ளவனா இருந்தா அங்கே நாக்க பிடிச்சு செத்துருப்பான். கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன செய்தீங்க? நான் வீட்டுல வந்து சாகலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அதே ஸ்பாட்ல கடிகாரம் என் கண்ணுல பட்டுச்சு. கடிகாரத்துல என்ன இருந்தது? அதான் 10 ரூபாய் அடமானம், மார்வாடி, புல் செட்டில்மெண்ட். ஆதாரம், ரசீது ரெடியா இருக்கு. ரசீது என்னடா இதெல்லாம்? சும்மா ரம்மா, அப்புறம் ரசீதை மறைச்சுதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, அந்த ரசீதை கொடுங்க. அம்மா இந்த ரசீதை பாத்துக்க. உனக்கு நம்பிக்கை தானே? பாத்தேம்மா, நம்பிக்கைதான். அம்மாவுக்கு நம்பிக்கை. நீ சும்மா இருமா, என்னமோ பெருசா 10 ரூபாய் விஷயத்தெல்லாம் பேச வந்துட்டான். என்ன என்ன 5 10 5 ரூபாயில போற மானம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் திரும்பி வராது, தெரியுமா உனக்கு? பயப்படுற நீ? இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போடுவாங்களேன்னு பயப்படுறியா? போட்டுமே, என்ன பிரமாதம்? நான் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா, கோட்டு சூட்டு மூட்டு அலையறேன் பொண்ணு கட்டி வந்திருக்காங்க. நம்ம வீக்னஸ் பின்னால தெரியும். இந்த வீக்னஸ்க்கெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம், எல்லா வீக்னஸ்க்கும் சம்மதிக்கிறோம். ஆல் ரைட், அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். மை பேட்டி ப்ளீஸ். கடைசி பாயிண்ட். இன்னுமா பாத்து, ஒரே பாயிண்ட் தான். உட்காருங்க, சும்மா உட்காருங்க, எல்லாம் அவசரப்படக்கூடாது. அதாவது இப்போ உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க தர்பாரம் நடத்துவீங்க. ஆமா, கட்டாயமா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. ஏன் வரக்கூடாதா? வரட்டும் வரட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் ஏன் வர்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்றேன், எனக்கு தெரியும். இந்த பொம்பளைங்க எல்லாம் யார் யாரு என்ன நகை போட்டிருக்காங்க, யார் நகை போடாம பரிதாபமா வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூடி பேசி கேலி பண்றதுக்காகத்தான். நான் கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சிருக்கேன். நான் கூட்டத்தை ஜாடியா உதவிக்குவேன் வைங்க. எங்க அம்மா இருக்குதே, அது ஒரு இடத்துல நிக்காது. குறுக்கை மறுக்கையும் குறுக்கை மறுக்கையும் குறுக்கை மறுக்கையும் போயிட்டு தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க. அடிய அடிய, அந்தா பாத்தியா, சாமியார்ச்சி மாதிரி உத்தராட்சத்தை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாளே, மூஞ்சி மாறிட்டிருந்தாரு, அவதான் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு பேசுவான். அது நாங்க தான் இருந்துட்டு இருப்பேன். அது என் காதல் விழுந்துருந்து வைங்க, அது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஆகையினால இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த கல்யாணம் கிடையாது. என்ன பாயிண்ட்? நீயும் அம்மா சும்மா இருங்க, அந்த பாயிண்ட் பதில் பாயிண்ட் நான் கொடுக்கறேன். இப்படி வாங்கம்மா சார், கொஞ்சம் உட்காருங்களா. ஆமா, பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கறதான உங்க பாயிண்ட். ஆமா. அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கும் பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கறதால தான் ஏழை வீட்டை தேடிட்டு வந்திருக்கோம். பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கறதுல நீங்களும் நானும் ஒற்றுமை ஆயிட்டோம் இல்லையா? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல தானே தகராறே அங்கதானே சார். எதுக்காக இந்த வீண் பேச்செல்லாம்? வேண்டாம்னு சொல்லிடுங்க, நாங்க பணக்கார இடத்தை தேடிட்டு போறோம். பணம் பணத்தோட சேரிட்டு அம்மா வாமா வீட்டுக்கு. இருங்க இருங்க, இங்க அப்படிலாம் போயிடக்கூடாது. இப்பதான் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் இதே முறைய பின்பற்றி ஏழைகள் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சமத்துவமா வாடுறதுக்கு இது ஒரு புது வழியா? பாயிண்ட் கரெக்ட். நீங்க இத வந்த உடனே செஞ்சுக்கலாமே. நீங்க கொஞ்சம் பேச விட்டா தானே எங்களை. நீங்க தான் பாயிண்ட வச்சு உடன் உடைச்சிட்டு இருந்தீங்க. அப்படி உடைச்சனால தான உண்மை வெளியாச்சு. அப்ப கல்யாணம் நடத்த வேண்டியதான். அம்மா என்னமா யோசிக்கிற? ஊர் உலகம் ஏதாவது சொல்லுமே பயப்படுறியா? உலகம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். உலகத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். இனிமே நீர தாராரத்தை நம்ம ஒத்துக்க. பாரு, ஊரே ஆட போது பாரு. கல்யாணத்தை அந்த அளவுக்கு தடபலா பண்ணல. அப்பா எப்ப பார்த்தாலும் சஸ்தன்.